வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிஹெச் மற்றும் பிஹெச்எச் ரேஷன் அட்டைக்கு தமிழக அரசு சொன்ன நல்ல செய்தி. ரேஷன் கடைகளில் இருப்பு குறைவு, கார்டுதாரர்களுக்கு வழங்கும் பொருட்களின் எடை குறைவு புகார்களை தவிர்க்க பொருட்களை பாக்கெட்டில் அடைத்து விற்பனை செய்யும் நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 1938 ரேஷன் கடைகள் உள்ளன. இந்த கடைகளில் இருந்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் அத்தியாவசிய பொருட்களான அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் பொருட்கள் தரமானதாக இல்லை, எடை குறைவாக வழங்கப்படுகிறது, ரேஷன் கடைகள் ஒழுங்காக திறப்பதில்லை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் தரப்பில் தெரிவித்து வருகின்றன. இதன் காரணமாக முதல்வர் உத்தரவின் பேரில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் மாதந்தோறும் கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, வட்ட வளங்கள் அதிகாரிகள், பறக்கும்படை குழுவினர் என பலர் திடீர் ஆய்வு நடத்தி கடைகளில் பொருட்களின் இருப்பு குறைவாக இருந்தால் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடையின் ஊழியர்கள் மீது அபராதம் விதித்து வருகின்றனர். இருப்பு குறைவு என்பது நுகர்பொருள் வணிபக் கழக குடோனில் இருந்து பொருட்களை அனுப்பும் போதே ஏற்படுகிறது. இதனால் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வரும்போது கடையில் உள்ள பொருட்களின் இருப்பு குறைவாக காட்டுகிறது. இதனால் விற்பனையாளருக்கு அபராதம் விதிக்கின்றன. இதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பாவோம் என விற்பனையாளர்கள் புலம்புகின்றனர். இது பற்றி அவர்கள் தரப்பில் கூறுகையில், ஆய்வின் போது இருப்பில் 1 கிலோ அரிசி குறைந்தால் 25 ரூபாயும், சர்க்கரைக்கு 50 ரூபாயும், துவரம்பருப்புக்கு 75 ரூபாயும் அபராதம் விதிக்கின்றனர். ரேஷன் கடைக்கு குடோனில் இருந்து பொருட்கள் வரும்போதே 50 கிலோ எடையுள்ள அரிசி சிப்பத்தில் 2 கிலோ குறைவாக இருக்கும். இதேபோல் சர்க்கரையும் 2 கிலோ குறைவாக இருக்கும். பல பொருட்களின் எடை வரும்போதே குறைவாக இருக்கும் பட்சத்தில் ஆய்வின் போது இருப்பு குறைவாக இருந்தால் விற்பனையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. அனுப்பும் போதே எடை அளவு சரியாக இருந்தால் பிரச்சனை இருக்காது. திமுக தேர்தல் வாக்குறுதியில் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு அனைத்து பொருட்களும் பாக்கெட்டில் போட்டு வழங்கப்படும் என தெரிவித்தார். ஆனால் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. ரேஷன் கடைகளில் பாமாயில் பாக்கெட் வழங்குவது போல் சர்க்கரை, அரிசி, கோதுமை உள்ளிட்டவை பாக்கெட் போட்டு வழங்கும் நடைமுறையை அரசு பின்பற்றினால் எங்களுக்கு வரும் பொருட்களும் எடை குறையாது, பொதுமக்களும் எங்கள் மீது குற்றம் சுமத்த மாட்டார்கள் என தெரிவித்தனர். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.